என்ஜாய் என்ஜாமியில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா பரஸ்பர நிதி. ஸோ எப்படின்னா இது ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எல்லார்ட்டையுமே வந்து காசை கலெக்ட் பண்ணி காமன் அப்ஜெக்டிவில் ஒரு ஃபண்டில் ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஸ் லாங் டைம் ஈக்விட்டி ஃபண்ட் க்ரோத் ஆப்ஷன் அப்படின்னா, அதில் வந்து நீ எல்லாருமே கலெக்ட் பண்ணுற காசு கலெக்ட் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கோலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லம்சமாக போடுறோம் அப்படின்னா 5000 ருபீஸ்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப் டு எவ்வளோ அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன் டைமாக. இல்லை எஸ்ஐபி நீங்கள் பண்ணுற மாதிரி அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் நீங்கள் வந்து 1000 ருபீஸோ 2000 ருபீஸோ மந்த் ஆன் மந்த், இது வந்து ரெக்கரண்ட் டெபாசிட், மந்த் ஆன் மந்த் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து போகும். அது யூனிட்ஸ் பர்ச்சேஸ் ஆகும். அந்த யூனிட் பர்ச்சேஸ் ஆகிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ஏவி பேஸ்டு அந்த வேல்யூ காட்டும். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு பேசிக்கு, ஒன் டைம் அண்ட் எஸ்ஐபி. ஓகேவா? தேங்க்யூ.